ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஞானம் ஏன் சிறப்பானதாக இல்லை, அதுல எதுவும் விசேஷமா ஸ்பெஷலா ஏன் இல்லை அப்படின்றத பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம். என்லைட்டன்மெண்ட், வை இஸ் இட் நாட் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பத்தி கொஞ்ச நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கருத்து ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலாம். நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேசலாம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. திங்க் வாசு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். என்ன பேர்? வாசுகி. ஓகே ஓகே. எஸ் வணக்கம் வணக்கம். நீங்க கேக்குற ஞானம் ஏன் சிறப்பானதாக இல்லைன்றதானே? ஆமா ஆமா. என்னண்டா எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கணும், ஞானம் என்றா அது ஒரு பெரிய ஒரு பெரிய திங் உண்டு, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒளி தெரியும் அப்படி என்று. சோ அப்ப எல்லாரும் அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கணும். நான் சொல்றேன், என்ன பொறுத்தவரையில ஞானம் என்றா நான் அமைதியாகவே எப்பயும் இருப்பேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வராது, உலகமே சந்தோஷமா இருக்கும் என்று. ஆனா ஐயா வந்து சொன்னது எல்லாத்தையும் அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு, புறத்துல ஒரு வேலையும் இல்ல, அகத்துல செய்யுங்கோ, எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்கோண்டு. சோ அது சோ சிம்பிளா இருக்கீங்க. எங்கட அந்த மைண்ட் அதுக்கு டியூன் பண்ணப்பட்டிருக்கிறபடியால் அந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு இது கேட்டோன்னே இது என்ன, இது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி ஒரு டவுட் வருது. ஆனா பிறகு அதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்குள்ள போய் பாக்க விளங்குது, அது ஞானம் வந்து எளிமையானது, சரியான எளிமையானது. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட், நத்திங் டு டூ அவுட் சைட், எல்லாம் உங்களுக்குல. சோ அதுதான் ஞானம் எளிமையானதுன்னு சொல்லி, சிறப்பாக இல்லையன்னு சொல்ல இந்த கண்டிஷன் மைண்ட் கொஞ்சம் கஷ்டப்படுது. அதான் என்னுடைய கருத்து. என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் கடிக்கிறது கஷ்டம், நம்மள அதுக்கு தகுதியானவங்க இல்ல சொல்லிட்டு பிரம்மாண்டம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதுக்கு ஜனங்க அது நோக்கிதான், அது நம்மளுக்கு கிடைக்காத என்னவோ அதை பத்தி நம்ம போய் என்னத்துக்கு முயற்சி எடுக்கணும் எடுக்கணும்னு தடுக்கிறாங்க. என்ன யாரும் பண்ணாதீங்க சொல்லிட்டு, அது வந்து ஐயா சொன்னது வந்து நம்ம எதுவும் இயல்பா இருக்கும் போது தான் அது நம்மளுக்கு கிடைக்குமே தவிர, நம்மளுக்கு தான் அது தேவை வேணும் வேணும்னு போதுன்னு அது கிடைக்காது, நம்மளை விட்டு தூரமா தான் போவோம். நம்ம எனக்கு வேணாம் சொல்லி தூக்கி போட்டு தூக்கி போடும் போது தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் சொல்றது ஐயா சொன்ன கருத்துங்க ஐயா. ஓகே, நம்ம இயல்பா இருக்கும் போது தானே கிடைக்கும், ஆனா நம்ம அது உணரணும், உணர்வு பூர்வமா உணர்றதுலதான் இருக்கிறது சொல்லிட்டு. சரி ஓகே மேடம், தேங்க்யூ. விமலா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இல்ல, இந்த பகவத்கீதைக்கு வரதுக்கு முன்னாடி நிஜமாவே ஞானம்னா ஏதோ பெரிய விஷயம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னோட பர்சனல் இது என்னன்னா, இப்ப இவர்கிட்ட வந்த அப்புறமா அகத் இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஹேப்பனிங்ஸ், அதுல வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்ல ஒண்ணுமே இல்ல, நமக்கு புறத்துலதான் வேலைன்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோன்றதுன்னா,
எல்லா அனிமல்ஸ் பசு பக்ஷி எல்லாமே இப்படிதானே இருந்துருக்குல்ல, எதுவுமே அகத்துல வந்து இட் இஸ் நாட் கிவிங் எனி இது அகத்து கொண்டு இப்ப எடுத்துக்கல, புறத்துல வந்து என்ன பண்ணணுமோ பண்றது. சிங்கம் அடிக்க வந்தா அது ஓடுறது, சிங்கம் வந்து மானை பசிச்சதுன்னா மானை போய் சாப்பிடுறது. சோ இது வந்து நம்மளா வந்து ஞானம்ங்கிறது ஏதோ தனியும் நினைச்சுண்டு இது நமக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயத்த புது பாஸ்கர் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா இது இதுக்கு முன்னாடி ஞானம் வந்து ஐயாவுக்கு முன்னாடி ஞானம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா அது இந்த பிறவியுடைய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு இருந்ததுங்க ஐயா. ஆனா இப்ப ஐயா வந்த பிறகுதான் ஐயா வந்து அது வெறும் ஒன்லி அறிவுரிமான புரிதல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நமக்கு ஒரு ஞானம் வந்து ஒரு பெரிய சிறப்பா இல்லாததுக்கு இன்னொரு காரணம் வந்து என்னன்னா அது வந்து ஒரு அனுபவம் இல்லை, அந்த ஒரு உயர்ந்த அனுபவமா நம்ம நினைச்சு இதுக்கு முன்னேறோம். ஆனா இப்போ வந்து இது வெறும் அறிவுரிமான புரிதல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அனுபவம் எந்த உயர்ந்த அனுபவங்களையும் கிடைக்கிறது இல்லை. ஏதாவது அடையறமானாலும் அடையறதும் எதுவும் இல்லை, ஏற்கனவே அடைஞ்சதெல்லாம் விடதான் நம்ம ஞானம் நமக்கு வலியுறுத்தது. அதனால அடையறதும் எதுவும் இல்லை, அதனால உயர்ந்த அனுபவங்களும் நமக்கு எதுவும் கிடைக்காத போது ஞானம் வந்து ஒரு சர்வசாதாரணமா ஒரு சிறப்பு அற்ற ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு நிலையா தான் நமக்கு தெரியுதுங்க. அதனால இது இதுதாங்க ஐயா என்னுடைய கருத்து. ஓகே சார், தேங்க்யூ. மனோகரன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். என்னோட கருத்து என்னன்னாங்கய்யா, இந்த ஞானம் அதெல்லாமே வந்து இந்த வேர்டிங்ஸ் ஏன் சிறப்பு அப்படிங்கிறத விட அந்த ஞானத்தை ஏன் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போவேல எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து அவங்களுடைய அவங்களுடைய புற தேவைகளை தீர்த்து பண்ணிக்கலையும் சரி தன்னை சுற்றி இருக்கலையும் சரி ஒரு விதமான மனக்கலக்கங்கள் ஆடுற டென்ஷனு ஒரு டிப்ரெஷனு இந்த மாதிரி இது வந்து இதை ஃபேஸ் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஆன்மீகன்றதுக்குள்ளே வராங்க அவங்க. ஸோ அது அவங்களுக்கு இல்லைன்னா அந்த ஆன்மீகன்றது ஒன்று தேவையில்லை, ஞானங்கிறது ஒன்று தேவையில்லை. ஸோ ஏதோ அவங்களுக்கு ஒன்று நெருடி இருக்கு, அந்த நெருடலை வந்து சமம் பண்றதுக்கு எல்லாரும் விவேகானந்தர் இப்படி சொன்னாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி சொன்னாரு, ரமண மகரிஷி இப்படி சொன்னாரு, அவங்களா ஒரு அந்த அவங்கள மாதிரி ஆயிடலாம், நம்மளும் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட தேவையா உள்ள வராங்க. ஸோ உள்ள வந்தோன்னே சார் ஒரே நிமிஷம் ஓகே உள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்து சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும், ஒரு தெய்வ வழிபாடுல இருந்து ஆரம்பிச்சு குருமார்கள் ஆரம்பிச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்தது என்னன்னா இப்ப பாஸ்கரையா சொல்ற மாதிரி அடைவிடம்னு ஒன்று ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ நம்ம தியானம் இது எல்லாமே பண்ணா மனசு அடங்கிரும் அப்படிங்கிறதுல தான் போயிட்டு ஸோ ஓகே அப்பனா ஞானம் அடைஞ்சிட்டா எல்லா இதாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு சொல்யூஷனை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க கையில. ஸோ ஞானம் அடைதல் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இருக்கிறத தவிர எங்கேயுமே ஞானம் விடுதல்னு இல்லை. ஸோ ஞானம் அடைதல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று வேணும் 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 வேணும்ட்டு தான் எல்லாரும் வந்து பல விதமான மார்க்கங்கள் பல விதமான தியானங்கள் ஏதோ பண்றாங்க. இப்ப இதுல என்னன்னா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்லல என்ன ஆகும்னா நிஜமா உப்புச்சப்பு இல்லாம தான் போகும். அவங்கவுங்க வந்து எவ்வளவோ சொல்றாங்க விபாசனா சொல்றாங்க 21 days உலகத்தை திறந்துட்டு போய் பேசாம கொள்ளாம எவ்வளவோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்க என்ன ஒண்ணுமே இல்ல கேட்டா புரிதல்னு சொல்லிடுறாங்க, இது உண்மையா இருக்குமா அப்படிங்கறதான ஒரு டவுட்டு. கண்டிப்பா அந்த இது வரதான் செய்யும், உண்மையிலே அது ஒண்ணுமே இல்ல நீ பண்றதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஊரெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருந்தோடனே பார்த்து பிரச்சனை நீதான் அப்படின்னு சொன்னோட இது என்ன என்னைய போய் பிரச்சனைடா, நான் உங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்ல வந்தா நீங்க கடைசியில எழுமையிலே திருப்புறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் எடுத்துக்கிறோம். ஸோ அதுலதான் அதனாலதான் இது வந்து உப்புச்சப்பு இல்லாம இருக்கு, இது தன்னோட இயல்பு உணர்றதுதான் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். ஸோ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ல நான் சில க்வெஸ்சன் வச்சிருக்கேன் அதை அப்போ டெஃபினட்டா. ஓகேங்க, தேங்க்யூ சார். வனஜா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
ஐயா தங்க பாத்திரமே கையில வச்சுட்டு இருக்கிறோம், கையில வச்சு நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். ஆமா ஓகே. அது தங்க பாத்திரம் தான் உணரத்துக்கு முடியல. அதனால ஓகே இப்ப ஐயா சொல்ற மாதிரி தங்க பாத்திரம் கையில வச்சுக்கணும், பிச்சை எடுக்கிற நிலைமையிலதான் ஐயா நாங்கம்பலம் இருக்கிறோம். ஆமா கரெக்ட். ரொம்ப நன்றி. ஆ ஓகே ஓகே. ஐ திங்க் ஆமா நீ எல்லாரும் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் என்னோட கருத்து ஷேர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் போகலாம். ஒன்று வந்து எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி நம்ம ஞானம்னா பயங்கர பெருசாக எதிர்பார்ப்பு வர வைக்கிற மாதிரி நிறைய பழைய இன்ஸ்டிடியூட்ஸ்லேயோ பழைய நம்ம படித்த புக்கில் அப்படி நம்ம பழைய மாஸ்டர்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இங்கே வந்தப்புறம் உண்மையாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சாதாரண புரிதல் தான் இது அப்படின்ற போது அந்த எதிர்பார்ப்புலாம் இதுவாகும் போது ரொம்ப எதுவுமே இல்லை, என்ன ஒரு விசேஷமாக ஸ்பெஷலாக எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது, கிடைக்கிது உண்மைதான். செகண்ட் திங் வந்து உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது, ஏன்னா உண்மையிலேயே நம்ம வந்து எதுவுமே ஏதோ ஒரு புதுசாக ஒரு நிலையோ இல்லை ஒரு ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு பவர் இல்லை புதுசாக ஒரு நிலை புதுசாக ஒரு திறமையோ எதையும் ஒன்று ஆட் பண்ணல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆல்ரெடி எல்லாத்தையும் கீழே போட்டு ஆல்ரெடி நேச்சுரலாக எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்குது. அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளா அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம், அது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம் தவிர நம்ம எதுவும் ஸ்பெஷலாக ஆட் பண்ணுறது கிடையாது. எதையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா ஏதோ ஸ்பெஷலாக ஒரு எஃபெக்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து எதையுமே ஆட் பண்ணுறது கிடையாது, எல்லாத்தையும் விட்டுறது ஆல்ரெடி இருந்தது அப்படியே இருக்குது. அதனால நம்மளுக்கு எதுவும் ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டோ இல்லை ஸ்பெஷலாக ஒரு உணர்வு இல்லை ஃபீலிங் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்றதுனால ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஐ திங்க் அதுதான் எல்லாரும் அப்படிதான் அந்த மாதிரி தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா சொல்லலாம், பட் ஐ திங்க் ஆல்ரெடி எல்லாருக்கும் ஆல்ரெடி நிறைய ஜூம் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஏன்னா நம்ம புரிதல்ன்றது என்னன்னு எல்லாருக்கும் பேசிக்கா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம டைரக்டா க்வெஸ்சன் ஆன்சர் போயிடலாம். இது சம்பந்தமாவோ இல்லை டைரக்டா வேற இது ரிலேட்டடா இல்லை வேற எந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ க்வெஸ்சன் கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மனோகரன் நீங்க கேட்கணுமா? ரெடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அன்மியூட் பண்ணிக்கலாம். அதாங்க ரெடியா வச்சிருக்கேன்னு வந்து ரிபீட்டடா தான் எதுவும் இதுதான். இந்த மன உணர்வுகளுக்கு வந்து இந்த மன உணர்வுகள் வந்து என்னோடது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல். அதுவும் பரவாயில்ல அதுவும் தானா தான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு இதுல இருக்கு. பட் அந்த சினாரியோ வரையில அதாவது எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு அது ஒரு ஹேபிட்டாவே தான் இருக்கு. சோ ஒரு ஒருவேளை அந்த டைம் வச்சு நான் தேடுறணும்னு தெரியாது. ஸோ ரெண்டு மாசத்துல முடிஞ்சிடும் மூணு மாசத்துல முடிஞ்சிடும் அப்படிங்கிறது. பட் இது வந்து ஒரு ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பர்டிகுலரா ஒரு சில சுச்சுவேஷன் வரையில அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படியே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவிட்ச் அப்ப தட்டினோன்னு ஃபேன் ஓடுற மாதிரி. அப்புறம் முடிக்கல வந்து ஓ ஓகே ஃபேன் தானா ஓடி இருக்கா அப்படின்னு பாக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, ஸோ இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம் நான் தான்ங்கிறது புரியுது. சோ நான் அப்படிங்கிறது வந்து இந்த அறிவு போய் அதை ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதுனாலன்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த பிரச்சனைங்கிறது தீர்க்க வேண்டிய விஷயங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்மளோட அன்னெசரி இன்வால்மெண்ட் வந்து அங்க நடந்திருக்கு. சில நேரம் தன்னை அறியாம நடக்குது, சில நேரம் அறிஞ்சே நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க தோணும். ஓகே, அதான் இந்த அன்னெசரி இதை வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி. சோ இதுல பொறுப்பு எடுத்துக்கிறது கிடையாது, இது வந்து நான் தான் ரீசன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுவுமே வந்து பொறுப்பு எடுத்துக்கிறது தான். திருப்பியும் நான் தான் அதுக்கு ரீசன், நான் தான் காரணம்ன்றதையும் திருப்பியும் பொறுப்பு இன்னொரு வகையில பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி, அதை ஏதோ சரி பண்றதுக்கு இல்ல சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல ஏதோ இன்னும் பெட்டரா இருக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. அந்த பொறுப்பும் அதுதான் எடுத்துக்குதுன்ற மாதிரி அதையுமே விட்டுடலாம். இந்த பொறுப்பு இந்த ஏதோ சொன்னீங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க நல்லா. சோ அன்னெசரி இன்வால்மெண்ட், அன்னெசரி இன்வால்மெண்ட்னு பேசுறதே அன்னெசரி இன்வால்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அதையுமே வந்து அன்னெசரி இன்வால்மெண்டா இருக்கா நெசசரி இன்வால்மெண்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுமே ஒரு அன்னெசரி இன்வால்மெண்ட் தான்.
அதையுமே எப்படி இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்றாங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷலா இன்னும் பெட்டர் ஸ்டேட் அடையணும் அப்படின்லாம் சொல்லியே, இப்ப எப்படி இருக்கோ நல்லா ரொம்ப குழப்பமா இருக்கிற மனநிலை எப்படி இருந்தாலும் சரி அப்படியே அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றோம். ஏதோ பண்ண ஏதோ கொஞ்சம் ஏதோ பெட்டரா பண்ணி கொஞ்சம் நல்ல ஷேப்பு கொண்டு வந்துட்டு அப்புறம் சும்மா இருங்க அப்படின்லாம் சொல்லல. எப்படி இருக்கோ இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றோம். ஸோ அதனால இதுவே அன்னெசரி இன்வால்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த இந்த அன்னெசரி இன்வால்மெண்ட் ஏன் நினைக்கிறதே அன்னெசரி இன்வால்மெண்ட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். அந்த நெசசரி அன்னெசரிங்கிறது எந்த இடத்துல அதை பிரிக்கிறோம் அப்படின்னம்னா, இதுல வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் தேவைன்றத எங்க புறத்துக்கானது தான் அந்த பிரிக்கிறன்றது பிரச்சனை எங்கன்னா அகம்புறத்துலதான் அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம். ஸோ அந்த இடத்துல இல்ல இல்ல இந்த இடத்த புறம் அது, இதுக்கு நம்ம இந்த இன்வால்மெண்ட் வேணும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு கம்பெனில தேவையில்லாத ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கல நடுவில் தெரியுது இல்ல இல்ல இது நம்மளுக்கு தேவையில்லாம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா ஒரு இது இந்த இடத்துல வந்து என்னோட எங்க இந்த அறிவு தடுமாறுதுன்னா, இது புறம் இதுக்கு நெசசரி தான் இது இன்வால்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து முத்திரை குத்துது இந்த இடத்துல. ஸோ அதை வந்து அறிவு ஒத்துக்குது, அதை இல்ல இல்ல இங்க இப்படிதான் இருக்கணும் நீ இப்படிதான் இருந்தாகணும் அப்படிங்கறது முத்திரை குத்து. பட் அந்த அந்த இடத்த மட்டும் எப்படிங்கய்யா அந்த இல்ல ஆக்சுவலா அதான். ஸோ புறத்துல இன்வால்மெண்ட் நேச்சுரலாவே உங்களுக்கு வரதானே செய்யும். நீங்க யோசிக்காம அது இன்வால்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னாலுமே ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை இல்ல வெளியில ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்வால்வ் ஆவீங்க, ஆட்டோமேட்டிக்கா யோசிப்பீங்க அதை பத்தி. ஸோ அது நேச்சுரலாவே நடக்குமே, அது ஒன்றும் ஸ்பெஷல் எஃபர்ட் எல்லாம் தேவையில்லை. அது எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிரவாகம் புரியாதவங்களும் சரி ஆன்மீகத்திலேயே இல்லாதவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது நேச்சுரலாவே நடக்கும், அதுல ஒன்றும் ஸ்பெஷல்லா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதை தவிர வெளியில புறத்துல இல்லாம உங்க வெளியில வேலைகள்ல இன்வால்வ் ஆகாம இன்வால்வ் ஆகாத மத்த இன்வால்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் தேவையில்லை அப்படின்னு தானே சொல்றோம். இதெல்லாம் தான் ஒன்றும் பண்ண முடியாது, தேவையில்லை மீன்ஸ் நீங்க இன்வால்வ் ஆனா இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகுதே தவிர அங்க ஒன்றும் சரி பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிடும், அப்புறம் நீங்களே நிறுத்திடுவீங்க அப்படின்னு தானே சொல்றோம். ஸோ அதனால இங்க இருக்கிறதே வெறும் புறம் மட்டும்தான், நம்மளுக்கு லீவ் பண்றதே புறம் மட்டும் தானே, உள்ளன்றது ஒன்றும் அப்போ நீங்க தான் இன்வால்வ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றதான் எடுத்துக்கணும். நீங்களா முயற்சி பண்ணி இன்வால்வ் ஆகிறது எதுவுமே இல்லை, அப்போ டோட்டலாக ஜீரோ. வெளியில இன்வால்வ் ஆகிறது நேச்சுரலாக ஆயிடுவீங்க, நீங்க இப்போ இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆயிடுவீங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவீங்க. நீங்களா பிடிச்சி நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்களா வெளியில வித்ரா பண்ணிக்கிட்டனால்தான் முடியுமே தவிர, நீங்களா ஒரு முயற்சி எடுத்து இன்வால்வ் ஆகாம தான் இருக்க முடியுமே தவிர, நேச்சுரலாக நீங்க இன்வால்வ் ஆயிடுவீங்கல்ல. வெளியில நடக்கிற விஷயத்துல இன்வால்வ் ஆயிடுவீங்க. சோ அதுல வந்து நீங்க வந்து எஃபர்ட்டுமே கிடையாது, நீங்க நான் இன்வால்வ் ஆகணும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சுக்கெல்லாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா இன்வால்வ் ஆயிடுவீங்க முக்கியமான விஷயம் இருந்தா. சோ அதை தவிர வேற எங்கேயுமே இன்வால்வ் ஆக வேண்டிய வேலையே கிடையாது. இப்ப எதுலையுமே இன்வால்வ் ஆகிட்ட நம்மளை பொறுத்த வரைக்கும் நானா எதுலையுமே இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த மாதிரி தானே வருது. ஜீரோ, அப்போ நம்மளோட எஃபர்ட் வந்து ஜீரோ. ஸோ நீங்க சொல்ல வர்றது வந்து வெளியில இருக்கிற வெளியில நடக்கிற விஷயங்கள்னால வர உணர்வுகள் சொல்றீங்க இல்லையா, டென்ஷன் வரும் இது வரும் அந்த மாதிரி, அதை தானே மீன் பண்றீங்க? ஆமா 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 ஆமா. அதை என்ன பண்ணுன்றீங்க, அதை எப்படி டீல் பண்ணுன்றீங்க? இல்ல இல்லங்க, இப்ப கரெக்ட் நீங்க நீங்க சொன்னது பிரகாரம் எஸ் இந்த புறத்துல ஒரு சூழ்நிலை வருது, அதனாலதான் நான் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை போகுதுங்கிறது புரிஞ்சுட்டேன். ஆமா, ஆனா புறத்துல இந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் தேவையில்லை. அந்த அறிவு என்ன சொல்லுதுன்னா, நீ சீரியஸ்னஸா எடுத்து இந்த காரியத்தை பண்றதுனாலதான் வந்து இவ்வளவு பெரிய எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. சோ ரிசல்ட் கூட ஏதோ ஒரு ஒரு 80% வந்துட்டு இருக்கு. நீ கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆகாம இந்த இடத்த ஹேண்டில் பண்ணு, சோ உனக்கு 100% கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அதை டீச் பண்ணுது. இல்ல அது வந்து வெளியில புற சம்பந்தப்பட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு கணக்கு எல்லாம் வச்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சீரியஸா டீல் பண்ணா கூட பண்ணிக்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் வச்சுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஒன்றும் சீரியஸா டீல் பண்ணக்கூடாது அப்பதான் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணுவேன்ற மாதிரிலாம் ஒரு கருத்து வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. சரி சரி இல்லையா, அப்படிதான் இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஆனா இது ஆனா இது இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து என்ன புது சூழ்நிலைன்றாலதான் அது பாயிண்ட் இருக்கு. அதுவா இம்ப்ரூவ் ஆகிட்டா ஆகிட்டோம், இல்ல கம்மியா ஆயிட்டா கூட ஆகிட்டோம், நம்மளுக்கு அங்க எதுவும் பண்ண முடியாது. வெளியில வேணா வேலையை வேணா நீங்க ஏதாவது மாத்தி வச்சுக்கலாம். சரிங்க, அப்படிதானே நம்ம. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வனஜா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
ஐயா நீங்க ஞானம் அடைஞ்சது பத்தி சொல்லுங்க ஐயா. ஆ புரியல. நீங்க ஞானம் அடைஞ்சது பத்தி சொல்லுங்க. உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. உங்களுக்கு ஆ உங்களுக்கு ஞானம் அடைஞ்சது பத்தி சொல்லுங்க. ஓகே அத பத்தியா? அத பத்தி ஒண்ணும் ஸ்பெஷலா எதுவும் இல்ல. ஓகே சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா நான் வந்து முதல்ல வந்து ராமகிருஷ்ணா மட்டும் அந்த மெடிடேஷன் பண்றது அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஓஷோ குரூப்ல ஜாயின் பண்ணி நிறைய மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து எதுவும் தீர்வு கிடைக்கல. மெடிடேஷன்லாம் பண்ணேன், சில டைம் நல்லா இருந்தது, சில டைம் சுமாரா இருக்கும். ஸோ பெரிய ஒன்றும் சொல்யூஷன் கிடைக்கல. மன நிம்மதி இல்லை அமைதி அதை தானே தேடிட்டு இருப்போம், ஒரு நிறைவு இல்லை ஃபுல்ஃபில்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. திருப்பியும் அதே டென்ஷன் அதே ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ ஒரு சொல்யூஷன் பிரச்சனையே சால்வ் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த புக்கு எங்கேயோ ஒரு இடத்துல புக்கு எனக்கு கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் படித்து பார்க்கும்போது ஸ்லோவாக இனிஷியலாக எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இது ஒன்றும் பெருசாக இல்லையேன் இந்த மாதிரி தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க படிக்க இது டெஃபினட்டாக டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கருத்தை ஏதோ ஒரு அடையறதுக்கு ஒரு கோல் மாதிரி கொடுத்துட்றாங்க, அதை எதுவும் திருப்பியும் அதையே அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க மாதிரி ஆயிடுது. இதுல வந்து கோல்லாம் எதுவுமே இல்லை, அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனசு வந்து நம்ம கண்ட்ரோல்லேயே இல்லை, நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, நானா கொண்டு வர முடியாது அப்படின்றதே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்தது அப்போ. ஏன்னா அத்தனை வருஷம் வந்து நம்ம பண்ணதே அதுக்காக தான், அந்த பயிற்சி எல்லாம் மனசை சரியா வச்சுக்கணும், அமைதியா வச்சுக்கணும், நிம்மதியா வச்சுக்கணும், இந்த உணர்வு வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து டோட்டலி ஒரு ஷாக்கிங்காக இருந்தது அந்த மாதிரி, அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ப முடியல ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நானா ஆராய்ச்சி பண்ணி உள்ள செக் பண்ணி பார்க்க 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 ஆமாம் கரெக்டாக தான் இருக்கு, இப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு, மனசு அப்போ நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லையே அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்க திருப்பியும் நடுவில் நிறைய குழப்பங்கள்லாம் வரதான் செஞ்சுது. இந்த மாதிரி புரிதல் வந்துச்சுன்னா இப்படி ஆயிடணுமே, அப்போ திருப்பியும் அப்பவும் வருத்தம் வருது, அப்பவும் டென்ஷன் வருது, அப்போ புரிதல் சரியா இல்லையோ, நம்ம சரியா புரிஞ்சிக்கலையோ அப்படின்ற குவஸ்டின்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க யோசிக்க எனக்கே புரிஞ்சுக்குது, ஓகே அதுவுமே நானா கொண்டு வர்றது கிடையாது, அதுவுமே திருப்பியும் மனசு தான் டீல் பண்ணிட்டு இருக்கு, என் கையில எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த குழப்பத்தையுமே நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதையுமே விட்டு வந்தா வரட்டும், என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு விட்டுற வேண்டிதான். ஸோ அப்படியே விட ஒரு லெவல்ல வந்து ஃபுல்லா எல்லாமே கம்ப்ளீட்டா முயற்சி கீழே போடுற மாதிரி, ஏன்னா எதுவுமே பண்ணி வேஸ்ட்ன்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா எவ்வளவு தூரம் கதவை தட்டி தட்டி பாக்குறது, அதுக்கப்புறம் யாரும் திறக்கல, எதுவுமே சொல்யூஷனே இல்லைன்றது எவ்வளவு தூரம் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அழுத்து வெறுத்து போயிடும்ல ஒரு லெவல்ல, ஒரு லெவல்ல வெறுத்தி ஆகி அவ்வளவுதான் இது வந்து வேஸ்ட், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்கா முயற்சி எல்லாம் கீழே போட்டாச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவா விழுந்துருச்சு. ஸோ விழுந்துட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரீயா அது பாட்டுக்கும் செயல்பட முழு சுதந்திரம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கும் செயல்படுது, நான் பாட்டுக்கும் என்னோட வேலைகளை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே தேங்க்யூ. திருப்பியும் நீங்க பேசுங்க மேடம். மேடம் ஐயா இந்த ஞானத்துக்கு வந்து ஜாஸ்தி இப்ப வேற எக்ஸைட் எல்லாம் ஜாஸ்தி, 20,000, 30,000, 50,000 எல்லாருக்கும் பொதுவான விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு நல்லது செஞ்சாது பரவாயில்ல, ஒரு ஒருத்தர் 18,000, 20,000, 30,000 சொல்லிட்டு ஏலம் போடுற மாதிரி ஏலம் போடுறாங்க. ஞானத்தை என்ன பண்றதுங்க ஐயா? இல்ல அவங்களுக்கே அந்த புரிதல் இருக்காது மோஸ்ட்லி, அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கே அந்த கிளியரா என்ன ஞானம்னா என்ன இல்ல என்னன்ற புரிஞ்சுட்டு இருப்பாங்களான்னு தெரியல. ஸோ அவங்க ஏதோ ஒரு தியானம் பண்ணியோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பயிற்சி எல்லாம் பண்ணி அப்படிதான் அடையணுன்ற மாதிரி அவங்களே நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்து அது நான் ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட கோல் வேற எங்கேயோ இருக்கு, மேபி அவ்வளவுதான் அவங்களுடைய கோல் வந்து அதுதான் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். சொல்லுங்க மேடம். எனக்கு ஐயாண்ட கிடைக்கும் மட்டும்
ஒரு மனதிலே ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருந்தது. அதுக்கு என்னத்தை போட்டாலும் நான் வந்து வெரி ஓப்பன், என்னதும் நான் பாக்குறதுக்கு ரெடி, கேக்குறதுக்கு ரெடி, அவங்க சொல்றத ட்ரை பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் சிலதால் உள்ளுக்குள்ள போகுது, சிலதால் என்னால செய்ய முடியவே இல்லை. ஆனா அந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு எம்டினஸ், ஒரு வெரி டிஃபிகல்டா சாட்டிஸ்ஃபை பண்றது, உலக பொருளும் ஒன்றுமே அதை டச் பண்ணது இல்லை. மை நேச்சர், நான் இந்த வேர்ல்ட்லி லைஃப்க்கு எனக்கு ஆசைப்படுறது இல்லை, பட் ஹப்பன்ஸ் அதை எடுத்துக்கொண்டு போறது. ஆனா ஐயாண்ட டீச்சிங்க வந்த பிறகு நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, எல்லாத்தையும் ட்ராப் பண்ண, எல்லாத்தையும் விடுகிறதான, அந்த அந்த எம்டினஸ் அப்படியே போயிட்டுது. அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அந்த எம்டினஸ் சொல்ல முடியல, ஒரு வெக்யூம் மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஒரு சம்திங் ஒரு மாதிரி இருந்தது. இப்ப ஐயாண்டைக்கு பிறகுதான் அந்த அந்த அது வந்து போயிட்டுது. அடையறதுக்கு ஒன்றும் இல்லையண்டு ஐயா சொன்னது. நான் போ நேற்று சத்சங்கத்துல நான் கேட்டேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று, அது ஒரு சின்ன ஒரு அனோயிங் பார்ட், ஒரு 99% ஓகே, ஒரு 1% ஹியூமன் மைண்டுக்கு ஒரு அலைப்பாயிரம் மனம் இருக்குத்தானே. அப்ப அது ஏன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஃபுல்லா வருமேன்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்ட். அதை விட அந்த எல்லாத்தையும் சேர்க்கிறத விட விடுறது மோ ஈஸியும் அப்படி விட்டு கொண்டு போகேக்க அந்த 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 வாய்டு, அந்த மனதில் உள்ள அந்த எம்டினஸ், அதுதான் எனக்கு ஓவரால் நான் சொல்ற எந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஐ தாட் ஜஸ்ட் ஐ வில் ஷேர் வித் யூ. அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு என்னலாம் இல்ல இல்ல, ஐ திங்க் நல்ல விஷயம் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல ரிலீஃப் அந்த மாதிரி தெரிஞ்சதுனாவே அப்ப பாசிட்டிவா ஏதோ வேலை செய்யுதுன்ற மாதிரி தானே அர்த்தம். ஸோ அது கரெக்ட் தான். ஏன்னா பேசிக்கலி இதெல்லாமே நேச்சுரலாவே ஆல்ரெடி இருக்கிற விஷயம்தான், நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயம்தான். பட் நம்மளா டிஸ்டர்ப் பண்ணி அதை ஏதோ போராட்டம்ன்ற பேர்ல, நம்ம நான் மனசை இப்படி வச்சுக்க போறேன், இந்த மாதிரி பர்ஃபெக்டா இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன்ற பேர்ல நம்மளே உட்காந்து எதையோ அதை கரெக்ட் பண்ணி எதையோ ஒரு போராடிக்கிட்டே இருக்கும். இந்த போராட்டமே தேவையில்லைன்னு விட்டுட்டு அப்புறம் அங்க எந்த ஃப்ரிக்ஷனுமே இருக்காது, எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அது எப்படி போயிட்டு இருக்கோ அது பாட்டுக்கு தன்னால போயிட்டு இருக்கும் போது எந்த ஃப்ரிக்ஷனுமே இல்லாதனால, ஸோ எந்த ஒரு கான்ஃபிளிக்ட் முரண்பாடு எதுவுமே இல்லாம அது பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அந்த நீங்க சொல்ற வாய்டோ இல்ல ஒரு மன நிம்மதியா இல்லாம இருக்கிற ஃபீலிங் எல்லாமே மறைஞ்சு போயிடுற மாதிரிதான் இருக்கும். மனம் நிம்மதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு எம்டினஸ் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கா? மனநிறைவு கிடைக்கல இருக்கும் கண்டிப்பா, அது புரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவுமே ஒரு ஃபீலிங் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃப்ரீயா விட்டாச்சு. சோ ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் தன்னால அது அமைதி நிம்மதியா தான் இருக்கு, எந்த போராட்டமும் இல்லாம நிம்மதியா இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். ஜெகதீஸ்வரன் சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஐயா சொல்லுங்களா, கேக்குது சார். டெய்லி அட்டெண்ட் பண்ணி போர் அடிக்கலங்க, தெளிவாயிருச்சு. அதனால மத்தவங்க என்னெல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட டவுட்ஸ் வச்சு நம்மளுடைய லெவல் அசஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ஓகே, சில சமயம் மனசு கொஞ்சம் ரைட் ஓகே, நம்ம நம்ம பட்டாடி தான் அவங்க படுறாங்கன்ற சமயம் ஒரு மனசு கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கும், ரைட் ஓகே ஃபைன் அப்படினு இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே, அப்போ நீங்க எல்லாம் அப்போ ஆல்ரெடி சர்டிஃபைட், அப்போ நீங்க அட்டெண்ட் பண்ணவே தேவை இல்ல அப்போ. ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு சர்டிஃபைட் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. போட்டாலும் இந்த 11th ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, கன்ஃபர்மேஷன். ஆமா ஆமா ஆமா, அத சொன்னீங்க பார்த்தேன். நன்றிங்க.
அவர் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே தெளிவாயிட்டீங்கன்னா குட், நல்ல விஷயம்தான். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டக் ஆகுது, இல்லை ஏதாவது கேள்வி இருக்குன்னா நீங்க தாராளமாக கேட்கலாம், இல்லை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனாலும் சொல்லலாம். ஓகே, கவிதா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். ஐயா தெளிவானா கூட அது வந்து அட்டன் பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் நம்மளுடைய இயல்பு மாறாது இல்லையா, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எங்க நம்ம லேக் ஆகிறோமோ அப்போ நம்மளுக்கு அது ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை இன்னும் மேல் ஃபர்தரா ஸ்மூத்தா போறதுக்கு மீட்டிங் ரொம்ப ரொம்ப தேவை அவசியம்யா. இது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இன்னும் வந்து அதை வந்து ஆழ மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது. எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட், எனக்கு ஒரு டவுட் இல்லையா, முன்ன விட இப்போ வந்து பிரவாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கு, வேலை ஸ்பீடா பண்றேன், சோம்பேறித்தனம்லாம் இல்லை, நிறைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல் எனர்ஜியோட பண்றேன். பட் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த வேலையை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா இதுல வந்து ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னால போட முடியல. அடுத்த வேலை இது இருக்கு, அதுக்கு அடுத்த வேலை இருக்குன்னு நான் பட் என்ஜாய் பண்ணி பண்ண விரும்புறேன். பட் அது வந்து என்னோட ஆன்சைட்டிஸ் அது வந்து அடுத்த வேலையை பத்தி திங்க் பண்ண வைக்குது. ஓகே, அது எப்படி அதுல இருந்து? சோ இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ், ஏதாவது ஒரு ஓகே ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இருந்தாலும் அதான் புரியுது. ஓகே புரியுது புரியுது. ஓகே, சோ அதேதான் அந்த இப்போ அந்த வேலையை பண்ணும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் அது தானா நடக்கிற விஷயம்தான். அதை ஃபோக்கஸ் பண்ணாம மற்றதை பத்தி இல்லை நிஜமாவே அது ஒரு சூழ்நிலையே அப்படி இருக்கலாம். இந்த வேலையை விட அடுத்த வேலை வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட்டா இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையாக கூட இருக்கலாம் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து இந்த ஃபோக்கஸ் விட்டுட்டு அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் மாதிரி போகுது. ஸோ அதனால அது நேச்சுரலாகவே எப்படி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, அப்படிதான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நேச்சுரலாகவே வந்து கொஞ்சம் கான்சியஸாக ஆயிட்டீங்கன்னா இப்போ அதை விட இது முக்கியமான வேலை, ஆக்சுவலாக இங்கே தான் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, அடுத்த வேலையை பற்றி நான் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கொஞ்சம் கான்சியஸாக எனக்கு தெரிய தெரிய நீங்களா கொஞ்சம் திரும்பி வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து இப்படி ஆகுதுன்றதை விட்டுட்டு நம்ம இதை எப்படி செய்யணுன்ற இந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் திரும்ப எந்த அளவுக்கு முடியுமோ திருப்பியும் இது ஃபோக்கஸ் கொண்டு வரும். பட் மைண்டு நேச்சுரலாக அப்படி தான் போக தான் செய்யும். சப்போஸ் இதை விட அடுத்த வேலை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது போக தான் செய்யும். ஸோ அதை வந்து இது எதுவும் சரி பண்ணணுன்ற நம்ம உட்காந்து எதுவும் சரி பண்ண தேவையில்லை. இது கான்சியஸாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நேச்சுரலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருவீங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா தான் ஈஸியா இருக்கும். ஓகே ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஓகே ஓகே தேங்க் யூ. ஆ விமலா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்போ அவங்க கவிதா மேடம் கேட்டாங்க இல்லையா, இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த வேலைய ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டுமே இப்போ ஐயா சொன்னபடி அப்புறமா தான் நம்ம வி ஆர் ரியலைசிங் இல்லையா. ஆமா, சோ அந்த தாட் வரதுக்கும் அகைன் अदर தாட்ஸ் மாதிரியே தான் அதுவும் இல்ல, வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஆர் வி ஆர் நாட், அதுவும் அங்க ஒரு புரிதல் மட்டும் தான் இல்லையா. அதுக்கும் வி ரியலைஸ்டு பண்ணி தாட் கம்ஸ், அது நம்ம நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமலே தான் அதுவும் வருது இல்லையா. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி யா யா ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அது உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்கலாம், இல்லை இதை விட முக்கியமான விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால அது அந்த மாதிரி காமிக்குது அவ்வளோதான். அது வேணும்னா நிஜமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா வெளியில யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி சும்மாவே வந்துட்டு இருக்குன்னா அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா நேச்சுரலா நீங்க வந்துருவீங்க. நிஜமா
Yeah. Very nice. Yeah. Okay. Thank you. Thank you. ஓகே, யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல், பாய்.